அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த யூடியூப் சேனல் குமரி தமிழ் குரல் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை நான் சந்திப்பதில் ரொம்பவே மகிழ்ச்சி எனக்கு. இன்றைக்கி நம்ம புதுசாக எந்த பழமொழியை பற்றி பார்க்க போகிறோன்னா, உண்பான் தின்பான் பயிராகி குத்துக்கு நிற்பான் வீரமுஷ்டி அப்படிங்கிற பழமொழியை பற்றி தாங்க நம்ம பேச போகிறோம். இந்த பழமொழியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பழமொழியை வந்து ஒரு ஆள் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது அந்த பழமொழி. என்னென்னா இதில் வந்து ரெண்டு பேரை குறிப்பிட்டிருக்காங்க, பைராகி அப்புறமா வீரமுஷ்டி அப்படிங்கிற ரெண்டு பேரை குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பைராகி என்பவன் யாருன்னா, இந்த வடநாட்டிலேருந்து வந்த ஒரு முனிவர், அவரை தான் பைராகின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீரமுஷ்டி அப்படிங்கிறவன் யாருன்னா, ஒரு அரண்மனையில் வந்து சமையல் செய்கிறவராக இருந்திருக்காங்க. அப்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் வந்து இந்த பைராகிங்கிற அந்த முனிவர், வடநாட்டு முனிவர் வந்து இந்த அரண்மனைக்கு வராங்க. அப்போ வரும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு வந்து பயங்கர வரவேற்பு கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து அவங்களுக்கு அந்த காலத்தில் வந்து மேசையில் வச்சு சாப்பாடு கொடுக்குறதெல்லாம் ரொம்பவே பெரிய விஷயம், சிறப்பான மக்களுக்கு தான் கொடுப்பாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து இந்த பைராகிக்கு மேசையில் விதவிதமான உணவுகள், பண்டங்கள், பலகாரங்களோட சாப்பாடு கொடுத்து நல்லபடியாக உபசரிக்கிறாங்க. ஆனால் அதே அந்த உணவுகள் எல்லாத்தையுமே செஞ்சது யாருன்னா, அந்த வீரமுஷ்டி. அப்போ அந்த வீரமுஷ்டி என்ன சொல்கிறான்னா, அந்த பைராகி என்பவனுக்கு இந்த சாப்பாடு உணவெல்லாம் வைக்கிறாங்களே, நல்லபடியாக உபசரிக்கிறாங்க, ஆனால் அதை பண்ண எனக்கு எந்த விதமான ஒரு நன்மையும் இல்லையே அப்படின்னு மனசில் குமுறுகிறான். ஏன்னா அந்த காலத்தில் வந்து அந்த சமையல்காரனையெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்பவே கஷ்டப்படுத்துவாங்களாம், நீங்கள் அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுத்தி அவனுக்கு எந்த விதமான ஒரு உயர்ந்த நிலைமையில் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் அவன் வந்து அப்படி ரொம்பவே வந்து மனசு உடைஞ்சு போய் வந்து இந்த பழமொழியை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு வாட்டி கூட அந்த பழமொழியை பற்றி சொல்லிக்கிறேன், உண்பான் தின்பான் பயிராகி குத்துக்கு நிற்பான் வீரமுஷ்டி அப்படி தாங்க இந்த பழமொழி. இன்னொரு பழமொழி மூலமாக நான் நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருங்க. என்னென்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை நீங்கள் இப்படி வந்துச்சுன்னா உள்ளே ஏற்றாமல் அப்படியே இந்த வழியை விட்டுருங்க. அப்போ தான் மனசு வந்து சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப நாள் வாழமும், அதுக்கு கண்டிப்பாக வந்து மனசில் வந்து மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். கஷ்டங்கள் வராதது இந்த உலகத்தில் யாருக்குமே இல்லைங்க. அதனால் கஷ்டங்கள் வர்றதான் வாழ்க்கை, வரும்போது அதை வந்து நம்ம பிடிச்சிட்டு இருக்காமல் அதை உதறி தள்ளிட்டு போனோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து எல்லாமே நல்லதாகவே நடக்கும். பி பாசிட்டிவ், எந்த பிரச்சனை வந்தாலும் சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.